ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு ஹேர் கேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணுறது தான். இது வந்து முடி அடர்த்தி ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ட்ரை பண்ணி எனக்கு 100% ரிசல்ட் இருக்கனால மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற சின்ன மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் நம்ம இதில் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்னன்ற சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய், பாதாம் ஆயில் இருந்தால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எதுக்காக கொதிக்க வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகும், தலையில் அப்படியே அப்ளை பண்ணும்போது இந்த கோல்டு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது சூட் ஆகாது. ஸோ அதனாலேயே அவங்களால இது வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த இதை. இது வந்து நம்ம நார்மலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தடே பார்த்தீங்கன்னா, இந்த சூடு பண்ணிவிட்டு இந்த ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நார்மலாக வந்துட்டு கோகோனட் ஆயில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது. டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கால்ப்பில் வந்து நல்லா அப்ளை ஆகி நல்லா முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒவ்வொரு பழைய முடியவும் வந்துட்டு, அதாவது புது முடி வந்து நிறைய வளர்கிறதுக்கும், வெடிச்சு வெடிச்சிருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்யூர் ஆகி நல்லா, அதாவது தலையோடு வந்துட்டு மேலே இருந்து முடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பிளாக்காக முடி, ஒரு முடி கூட வெடிக்காத அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்னோடய முடியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு. ஸோ வந்து நான் சில ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெமடிஸ் எங்கள் அம்மா வந்து எனக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆயிலை வந்து நல்லா நம்ம வந்து ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து நம்ம முடியோட கீழே வந்து அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலை ஓட்டிலேயே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே இறங்கி முடி வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா வந்து முடி வந்து கட்டி வச்சுட்டு 1/2 ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ஷாம்பு, மைல்டான எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ மைல்டான ஷாம்பே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு ஹெவியான ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க முடிக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கெமிக்கல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவாக எப்பயுமே ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து அடிக்கடி வந்துட்டு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணாதீங்க. ஷாம்பு போட்டு அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக லாஸ் ஆகும், டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஆயிலை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ பிளாக்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் சொல்கிறேன். இதை டெய்லி வந்து நைட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், செம எஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிறது தான். ஒரு 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயிலு, கோகோனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 பிஞ்ச் வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளும் கோகோனட் ஆயிலும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து ஒழுகலாம் செய்யாது ஃபேஸில், ஏன்னா நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிக்கும். ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி டெய்லி வந்துட்டு நைட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து நல்லா ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும். ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட்டாக வந்து ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடி நீங்கள் வந்து மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸ்கின் கொஞ்சம் நிறைய ரொம்ப பிளாக் அடிச்ச மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து நல்லாவே எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிது. ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 ரெமடியும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூவாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இது வந்து இதுக்கப்புறம் வர சீரீஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ரெமடிஸு நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆனது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த இது க்யூர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நியூவாக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.